சார், அந்த சந்து ஹீரோ புல்லட் பாபுக்கு ஏதோ லேண்ட் விற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் சார். அவன் கூட ஒரு பொண்ணு வர வந்திருந்தா. பொண்ணா? ம், யார் அந்த பொண்ணு? அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு சார். என்ன எதுக்கு சார் வர சொன்னீங்க? உங்கள் அம்மாவோ பேங்க் ஆடிட்டர், நீயோ டாக்டர் ஆக போகிற, உனக்கு என்ன அந்த 420 கனெக்ஷன் தெரிஞ்சுக்கலான் தான் சார். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல சார். இவனை தெரியுமா? நோ. இப்போ சொல்லு. இங்க பாரு, அவன் கன்ஃபார்மா ஜெயிலுக்கு போயிடுவான். நீ என் கூட கோஆபரேட் பண்ணலனா இருக்கிற பெண்டிங் கேஸை ஓபன் பண்ணி அதை உன் மேல போட்டு உன்னையும் உள்ள தள்ளிடுவான். அதோட உன் கெரியர் க்ளோஸ் ஆயிடும். என்னம்மா ஷாக்கா இருக்கா? எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. மரியாதையா சொல்றியா இல்ல கேஸை போட்டு உள்ள தள்ள? என்ன சார், நான் சொல்லிடுறேன். டேய், எதுக்கும் சேஃப்டிக்கு இந்த பொண்ணு மேலேயும் அந்த புல்லட் பாபு மேலேயும் ஒரு கண்ணு இருக்கட்டும். ஓகே சார். ராஜா. அண்ணா, அவங்கிட்ட பேசி 3 ஆயிடுச்சுல, ஒரு ஃபோன் போடு ராஜா. ஏன் 3 தனி அனுப்பலன்னு ஃபோன் பண்ணிக்கல? ஒருவேளை மறந்துட்டேன்னா ராஜா உங்க அப்பா தங்கச்சி செத்து போயிடுவாங்க. ஆல்ரெடி ஒரு ஃபைனான்சியர் கிடச்சிட்டாரு, கண்டிப்பாக பணத்தை கொண்டு வந்துடுவேன். அடடா, அப்போ ஓகே ராஜா. மச்சான், எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக இருக்கு. ம், அண்ணா உங்களுக்கு தான். ஹலோ சார், டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக இருக்கு, எங்கே கொண்டு வரணும்? அந்த பொண்ணு கூட இருக்கா? ஆ, இருக்காங்க சார். அப்போ அவகிட்ட கொடு. பொண்ணு கேட்குதா? கரெக்டப்பா இல்லை. மீரா, அந்த கிழவந்தா பேச ப்ளீஸ். ஹாய் சார். ஆ, பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல? யா. அதை எடுத்துக்கிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல ஐட்டம் சாங் ஷூட்டிங் போகுது, 7 o'clock வந்துரு. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார். வெயிட்டிங் ஃபார் யூ. இடியட். 7 மணிக்கு ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வர சொல்றான்.